ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் லாஸ்ட் 5 கொஷின்ஸ். 1728 வந்து 12 பர்ஃபெக்ட் கியூப், கீழே வந்து 12 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 144. 2 × 0.3 0.6, 2 × 0.6 3 × 0.6 1.8, பிகாஸ் இது வந்து பர்ஃபெக்ட் கியூப். இன்ட்டு 0.12 ஹோல் டு த பவர் 2 × 0.8, இது வந்து 12 ஸ்கொயர். 2 × 0.4 0.8 டிவைட் பை 10 to the power 0.4 சீக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர். இது எப்படி எழுதலான்னா, 0.12 12/100 எழுதலாம். டுவெல் பவர் 1.2 டினாமினேட்டர் நியூமரேட்டர் போகிறப்போ மைனஸ் ஆகும். இன்ட்டு 12/100 எழுதுகிறப்போ 12 to the power 0.8 டிவைட் பை 100 to the power 0.8 இருக்கிறது. 10 ஸ்கொயர் ஹோல் டு த பவர் 0.8 எழுதலாம். ஸ்கொயரை 2 வெளில கொண்டு வரப்போ 2 × 0.8 1.6 ஆகும். 10 to the power 0.4 இன்ட்டு 10 to the power 1.6 சீக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் டிவைட் பை 10 ஸ்கொயர், எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர், ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆகிடும், எக்ஸ் ஈக்குவல் டு 1.2. இதுதான் உங்களோட ஃபஸ்ட் சம்மோட சொல்யூஷன். இப்போ அடுத்து செகண்ட் கொஷின் பார்க்கலாம். அக்கார்டிங் டு போர்ட் மாஸ் ரூல், ஃபஸ்ட் டிவிஷன் 6/13 இன்ட்டு 26 × 26 1, 2 ப்ளஸ் 5³ 125 ப்ளஸ் 88 சீக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 564. 26 × 2 52 × 6 312 ப்ளஸ் 88 400 ப்ளஸ் 125 ஆகும். மொத்தமாக இந்த பக்கம் மொத்தமாக 525 ஆகிடும். மைனஸ் இந்த பக்கம் வரப்போ ப்ளஸ் 564 பார்த்தீங்கன்னா 1089 ஆகும். 1089 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஈக்குவல் டு 1089 பார்த்தீங்கன்னா 33 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸ்கொயர் இந்த பக்கம் வரப்போ ஸ்கொயர் ரூட் 33 ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் கொஷின் பார்க்கலாம். தேர்ட் கொஷின், 497/7 இன்ட்டு 91/13 13 × 7 சார் 91, 13 7 கேன்சல் பண்ணிட்டு 91 கேன்சல் பண்ணிடலாம். ப்ளஸ் இது வந்து 6.2 பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 62 பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இங்கே ஒரு டெசிமல் பாயிண்ட் இருக்குது, அந்த டெசிமல் பாயிண்ட் தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸ்கொயர் ரூட்டில் 2 இருந்துச்சுன்னா வெளில 1 வைப்போம். ப்ளஸ் இது வந்து பர்ஃபெக்ட் கியூப் எதனோடதுன்னு பார்த்தீங்கன்னா 31 பர்ஃபெக்ட் கியூப். இங்கே 3 இருக்குது கியூப் ரூட்டு, அதனால 3 இருக்குது, 1 வைக்கிறோம். 497 ப்ளஸ் 9.3 சீக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு 506.3. இதுதான் உங்களோட தேர்ட் சம்மோட சொல்யூஷன். அடுத்து ஃபோர்த் கொஷின், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின், இதை நீங்கள் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். 78 ப்ளஸ் 39 ப்ளஸ் 143 ப்ளஸ் 33 இதெல்லாம் செப்பரேட்டாக பிரித்து எழுதிட்டு ப்ளஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாம் உள்ளே எழுதிக்கோங்க. 2/3 ப்ளஸ் 11/19 ப்ளஸ் 5/6 ப்ளஸ் 1/3 சீக்குவல் டு எக்ஸ். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணலாம். 100 240 270 276 284 293 ப்ளஸ் 2/3 ப்ளஸ் 1/3 3/3 1 ஆகும். ப்ளஸ் இது எல்சிஎம் எடுத்தோன்னா 11 × 6 66 ப்ளஸ் 5 × 19 சார் 95 டிவைட் பை 19 × 6 60 ப்ளஸ் 54 114 சீக்வல் டு எக்ஸ். எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ இது எப்படி எழுதலான்னா 114 ப்ளஸ் 47 டிவைட் பை 114 இப்போ இதுவும் 1 ஆகிடும். 1 ஆகிறப்போ 293 ப்ளஸ் 1 294 இந்த 1 295 இந்த 47 அப்படியே இருக்கும்.
டிவைடில் இருக்க 114 இதுக்கு தனியாக செப்பரேட்டாக அப்படியே இருக்கும். இதுதான் உங்களோட ஃபோர்த் சம்மோட சொல்யூஷன். அடுத்து ஃபிஃப்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போது இங்கே வந்து ரூட் த்ரீ வெளியே கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி எல்லாத்துக்கும் ரூட் த்ரீ எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் ஃபஸ்ட் பார்க்கலாம், 4√3 25 × 3 சார், விச் மீன்ஸ் −10√3. 9³ சார், 3√3 ப்ளஸ் 169 13√3. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா 16√3 256 × 3 சார், 768. 256 வந்து 16 பர்ஃபெக்ட் ஸ்கொயர், 16√3. சாரி, இது 4√3. 16 √ வரும், வெளில வரப்போ 4 ஆகிடும். இஸ் ஈக்குவல் டு 12√3 டிவைட் பை, மொத்தமாக கேன்சல் ஆகிடும், 4√3. √3√3 கேன்சல், ஆன்சர் 3. எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் உங்களோட லாஸ்ட் சம்மோட சொல்யூஷன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடிஞ்சு அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம சீரியஸ் டாபிக் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், வேணும்னா அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளஸ் மேலே ஸ்கொயர் நம்பர்ஸ் மெமரியில் வைக்கிறதுக்கு, க்யூப் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆப்டிடியூட் பற்றி, மெயின்ஸ்க்கு என்னென்ன தேவை பேங்க் எக்ஸாமுக்கு, அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல்.